அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் உயிர்மான் யூடியூப் தளத்தினூடாக இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்ற காணொளி, நான் இந்த கையில வச்சிருக்கிற இந்த பூங்கன்னினுடைய வேரை வச்சுக்கொண்டு ஒரு பூச்சாடி செய்ய போறோம். உண்மையிலே இது என்னத்தின் வேர்ன்னு சொன்னா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. இது எங்கண்ட கூட்ட நின்ற ஒரு கடுதாசி பூக்கன்னு வேர் தான் இப்படி பாம்பு மாதிரி அழகா சுருண்டு இருக்குது. இந்த மரம் பட்டு போயிடுச்சு. அப்ப நான் இந்த வேரை எடுத்து வச்சேனா இதை வச்சுக்கொண்டு ஏதாவது ஒரு படைப்பை செய்யலாம். இன்னைக்கு இதை வச்சுக்கொண்டு ஒரு அழகிய பூச்சாடி செய்யலாம். அது எப்படி செய்யறன்னு பாக்கலாம் வாங்க. முதலாவது நான் இந்த பேரனுடைய பட்டைகளை வந்து உதிக்கிறேன். இந்த பட்டைகளை வடிவா உதிச்சா தான் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இலகுவாக இருக்கும். அதனால் நான் இந்த பட்டைகளை நல்லா சுரண்டி இந்த பட்டைகளை உதிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பட்டைகளை நல்லா சுரண்டிட்டேன். அடுத்ததாக வந்து பெயிண்ட் அடிக்க போகிறேன். இதுக்கு வந்து ஆயில் பெயிண்ட் அடிக்கலாம், போட்ட பெயிண்ட் அடிக்கலாம். என்னட்ட போட்ட பெயிண்ட் இருந்தாலும் நான் இப்போ போட்ட பெயிண்ட் அடிக்க போகிறேன். இதுதான் நான் உங்களுக்கு காட்டின அந்த கடதாசி பூக்களுடைய பழைய பேர். உண்மையிலே இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேரண்டு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. என்னென்னு சொன்னால் நான் அதுக்கு பெயிண்ட் அடித்து மிக அழகாக அந்த ஒரு பூச்சாடி மாதிரி தயாரிச்சிருக்கிறேன். இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு பூங்கொண்ட பதி வச்சு வச்சிருக்கிறேன். இதை இதுக்குள்ளே வச்சோம்னா பூங்கொண்டு பூச்சாடி வந்து தயாராகிடும். இப்போ நான் இதை வந்து உள்ளுக்க வைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது மிக அழகாக இருக்குது. இதை இன்டோர்லேயும் வைக்கலாம், அவுட்டோர்லேயும் வைக்கலாம். உண்மையிலே நான் இந்த வேரை தூக்கி அறிஞ்சிருந்தால் அது கரையான அரிஞ்சிருக்கும், இல்லாட்டி அங்கே கிடந்து பழுதாக போயிருக்கும். இதை நான் எடுத்து வச்சு இதுக்கு பெயிண்ட் அடித்ததால் இப்போ வந்து எனக்கு அழகிய பூச்சாடி ஒன்று தயாராகிடுது. இப்படி நீங்களும் உங்களோட வீடுகளில் கிடக்கிற கழிவுப் பொருட்களை வச்சு பலதரப்பட்ட கைவினைப் படைப்புகளை செய்ய முடியும். தொடர்ச்சியாக என்னுடைய யூடியூப் சேனலை பாருங்கோ. இதுபோல் பலதரப்பட்ட காணொலியை நீங்கள் பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கோ, என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கோ. அனைவருக்கும் நன்றி. இன்னும் ஒரு காணொலியில் நாங்கள் சந்திப்போம்.